அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. போலி வாக்கம் சன்னதிக்கு
வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஒரு வீடியோவை 10 தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது. சரி, ஸோ எனக்கு நிறைய சந்தேகம் நிறைய இருந்துச்சு வாழ்க்கையில். சரி, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு அந்த சந்தேகம்லாம் தீர்த்துருச்சு. உங்ககிட்ட கேட்கணுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது எல்லா விஷயத்துலேயும். சரி, ஒன்று மட்டும் என் மனசில் கேட்கணும்னு தோணுச்சு. சரி, அது என்னென்னா, நம்ம ஆத்மா அப்பா, நம்ம மனசு வந்து புல்லன்னு சொன்னீங்க, உயிர் உடலை மறந்துடுங்க, உயிரை மட்டும் நினைங்க நினைங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த உயிரை நீங்கள் அதுவும் சொல்லிட்டீங்க, என் உடம்பு எப்படி ஏற்குது மூணு விதமாக ஏற்குதுன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் எனக்கு புரியுது. இந்துவாதா என் உயிர்ன்னு சொன்ன அதுவும் எனக்கு புரியுது. அது எப்படி உணர்றது அந்த உயிரை அப்படின்றது எனக்கு உணர்னா, நீ அதிலே போனால் தான் உணர முடியும். பாடம் உபதேசம் வாங்க, அதை செய்துக்கினே வரும்போது அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க எதை நினைக்கணும்னுட்டு. அதை செய்யும்போது போக 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 உணர அனுப்பேன். இது உணர்றது வந்து ஒரு நாள் ஏன்பா எப்படிப்பா அப்படின்னு உணர்றது இல்லை, ஏன்னா சொல்லி உணர்றது இல்லை, நீ செய்து உணர்றது. அதனால் உபதேசம் வாங்கும்போது அங்கே சொல்லி கொடுப்பாங்க, அதுபடியே நீ செய்து ஒரு மூணு நாள் உபதேசம் வாங்கும்போது நீ உணர்வது. சரி, ஒரு நாளில் உணர்ற விஷயம் கிடையாது அது. ஒரு நாள் உணர்னு ஆசைப்படல, அதை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அதை சொல்லி கொடுக்குறபடியே நீ போகணும். போகும்போது இது உடலா நான், அப்போ நான்ன்றது எது, என் உயிர்ன்றது எது அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஏன்னா இது எதுவும் இந்த பார்ப்பா, இதுதான் இந்த பொருள், இதுதான் இந்த பொருள் ஏற்று காட்ட முடியாது. ஆமாம், காட்ட முடியுமா? முடியாது. இது எல்லாமே உணர்ற பொருள், அது காட்டுதல் தான். ஆ, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, கணவன மனைவி புனரல் பண்ணுறீங்கல்ல, அது அந்த அதில் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லை? ஆமாம். அதை கொஞ்சம் காட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உணர முடியுது, காட்ட முடியாது. இதுதான், அதுதான் ஆன்மீகம், தெய்வீகம் தான். தெய்வீகத்தை வந்து சொல்லவே காட்டவே முடியாது, உணரதான் முடியும். அந்த உணர்றதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சொல்லி கொடுக்குறபடி போங்க, உணர்வீங்க. சரிங்க சார், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அது குடும்பத்தை விட்டுட்டு நீ வரக்கூடாது. வரக்கூடாது, அது மாதிரி வந்தால் நான் இங்கே சேர்க்கறதே கிடையாது. சரி, சொன்னது எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வர மாட்டேன். ஏன்னா இந்த பிரிவு எனக்கு குடும்பத்தோடு இருக்கணும்னு இருக்கு. இந்த பிரிவில் 100 பிரிவு எடுத்தா கூட குடும்பத்தோட வாழணும், அப்போ தான் இன்ப துன்பம் தெரியும். ஆமாம் சாமி, நான் ரொம்ப இன்ப துன்பம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். எல்லாரும் உட்காருங்கப்பா, உட்காருங்க. எல்லாரும் வந்து சாமியாராக போகிறேன் அப்படின்ட்டு, அது ஒன்று மட்டும்தான் தெரியும், குடும்பம் தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கடவுளே வேணாம், குடும்பம் மட்டும்தான் போகணும், கடவுளே தெரியாது. ஆனால் இதில் எப்படி தெரியுமா, குடும்பத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன இன்பங்கள் இருக்குது, என்னென்ன துன்பங்கள் இருக்குதுன்னு உணரணும். கடவுள் இதிலேருந்து போகும்போது கடவுள்கிட்ட என்ன இன்பம் கிடைக்குது, கடவுளினுடைய நிலை எப்படி இருக்குது, நம்ம கடவுள் நிலையில் எப்படி இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டுதான் இது. இது இரு விதமான வாழ்வு, மற்றவெல்லாம் ஒரு விதமான வாழ்வு வாழ்வான், இது இரு விதமான வாழ்வு, கடினமான வாழ்வு இது. ஏன்னா ஒரு இல்லறத்திலிருந்து துறவரத்தை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எத்த உடனே துறவரம் போயிடலாம், இல்லை எத்த உடனே இல்லறத்துல இருந்துடலாம். ஆனால் இல்லறத்திலிருந்துக்கும் துறவரத்தை நாடுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு மனம் பக்குவம் பண்ணணும். பக்குவம் பண்ணனா அந்த பயணத்தை, நீ நீண்ட பயணத்தை பயணம் பண்ணணும். பயணம் பண்ணும்போது தான் அந்த மனம் அந்த பக்குவப்படும். பக்குவப்படும் போது தான் இல்லறத்தில் இருந்து தான் பண்ணணும். இதை துறவை ஓடி போய் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து இமயமலையில் போய் உட்காந்தீங்கன்னா கூட உன் உடல் தான் இமயமலையில் இருக்கும், உன் மனசெல்லாம் உன் வீட்டில் தான் இருக்கும். அதில் ஒரு புரோஜனமே இல்லையா? ஆனால் நீ இருந்த இடத்துலேருந்து உன் பொட்டையை பார்ப்பேன், உன் புள்ளையை பார்ப்பேன், அப்போ மறந்துடுவேன். உனக்கு அந்த ஞாபகமே வராது பாடம் பண்ணும்போது. ஆனால் நீ வெளியூருக்கு போயிட்டு பாரு, குழந்தை என்ன பஞ்சுன்னு தெரியல, பொண்டாட்டி எங்கே போனான்னு தெரியல, புள்ளை என்ன பஞ்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுருந்தா போய் தவிர கடவுளை மறந்துடுவேன் நீ. இது மாதிரி தான் நிறைய பேர் மறந்துட்டு சுற்றிங்கிறான் சாமியார் எண்ணி போட்டு. எங்கே இருக்கிறியோ அங்கேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போகிறது சாதனையே கிடையாது, அது பயம். ஆத்மானே, அப்புறம் இன்னொரு கேள்வி, அருணகிரி சொல்லுவார், சும்மா இரு சொல்லாத அற. ஆமாம், சும்மா இரு சொல்லிடலாம். ஆமாம், சொல்லாத அறன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன் வாய் மட்டும் இருந்தால் அது மாடு ஆடு கூட வாய் மட்டும் இருக்குது. ஆமாம், எங்கே போய் சொல்ல அறக்கணும் ஐயா? சொல்லியிருக்காரு, இப்போ வாயில் பேசுறது சொல்லு இல்லைப்பா, இந்த வாயில் வரத்துக்கு முன்னாடி அந்த சொல்லு எங்கே இருந்தது தெரியுமா? இது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு வார்த்தையாக வந்தது. ஆனால் இதே வார்த்தை இருக்கக்கூடிய இடம் வேறு, அது எங்கே இருந்தது? குண்டலினில் இருந்தது, இதே மூலாதாரத்தில் இருந்த சக்தி அங்கேருந்து வாக்கு பைசந்தி அப்படின்னு படிப்படியாக மேலே வளர்ந்து வெளிப்பட்டது. சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை வருது, இது வாயில் சொல்கிறது மௌனமே இல்லைப்பா, இது
ஆடு மாடை கூட பேசின்னு தான் இருக்குது, ஆனால் அந்த பாஷை எனக்கு புரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வாயில் ஆஜீவனுன்றான். அது மாடு மாடும் பேசிக்குது, ஆடு ஆடும் பேசிக்குது, கோயில் கோயில் பேசிக்குது, ஆனால் அந்த பாஷை எனக்கு புரியல. நான் பேசுகிற பாஷை அதுக்கு புரிய போதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் பாஷை இருக்குது, ஆனால் பேர் மட்டும் வாயில்லா ஜீவன். உண்மையிலே வாயில்லா ஜீவன் நம்ம தான், ஆடு மாடெல்லாம் தெளிவாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது வாயால் பேசு, சரி வாயால் பேசினே வரும், இதை வாயை கப்பு சிப்புன்னு மூடிட்டோம்னா மௌனம் ஆகிடுமானா? அதுக்கு பேர் மௌனம் கிடையாதுப்பா. எங்கே உருவாகுதோ அங்கேயே அழிக்க கற்றுக்க, எங்கே சொல்லலாம் அடங்குமோ அதுதான் சொல்லுவாங்க ஐயா. எப்போ மன நாதந்தான் ஜோதி கூட மனசு அழிக்காது, நாதந்தான் மனசு அழிக்கும். அப்போது உன் மனசு எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் நாதத்தை நிறுத்தணும். மனசு எங்கே இருக்குதோ அங்கே போய் நாதத்தை நிறுத்தணும். அடுப்பு ஒரு பக்கமாகவும் நெருப்பு ஒரு பக்கமாகவும் இருந்தால் அது எப்போ பொங்குறது நமக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது தப்பு பண்ணக்கூடிய மனசு ஒரு இடத்துல இருக்குதுன்னா நாதத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தணும். அப்படி நிறுத்தினால் மட்டும்தான் அந்த அந்த நாதமானது மனசை அழிக்கும். சரி, அந்த நாதத்தை அங்கே வச்சு அழிச்சா போதுமானா? அது மட்டும் போதாதப்போ அதை ஒன்றும் இல்லாத ஆக்கணும். அதுக்கும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் மௌனம். அப்போது வாயை மூடின்னு இருக்கிறதுல மௌனம் இல்லை. எவ்வளோ பேர் பேச முடியாமல் ஊமையாக கூட இருக்கிறாங்க, அப்போ அவங்களாம் மௌனமாக இருக்கிறாங்கன்னா மௌனமாக இல்லை, பேச முடியாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது மனசில் எண்ணம் இல்லாமல் இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கிறோமா சாமி? இருக்கிறோமே, இருக்கிறோம். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறோமே, டெய்லியும் இருக்கிறோம். எப்போ இருக்கிறோம்? தூக்கத்தில் இருக்கிறோம். உடல் பேசலை, புலன் பேசலை, மனசும் பேசலை. கனவு வந்ததுன்னா மனசு பேசி நிற்குதுன்னு அர்த்தம் சாமி. கனவே இல்லாமல் படுத்த உடனே தூங்கிட்டேன், போது எப்போ வந்துச்சுன்னே தெரியலன்னா அது நிம்மதியான தூக்கம். அந்த தூக்கம் வந்தால் மட்டும்தான் மௌனமானது வசப்படும். சாமி பாடம் பண்ணினே இருக்கிறேன் சாமி, திடீர்னு பார்த்தா எங்கே போனேனே தெரியல சாமி, எங்கேயும் போகல, அங்கே தான் இருக்கிறேன். அப்போது விழிப்பாக இருந்தேன் நான், விழிப்பற்ற நெருங்கி நான் எப்படி போனேன்னா, மனமானது குதிரை மாதிரி இயங்கிட்டு இருக்கும்போது மனசு விழிப்பாகவே இருக்குது. ஆனால் பாடம் என்ன பண்ணுதுன்னா, அந்த விழி ஓடிட்டே இருக்கிற அந்த மனசை ஒரு இடத்துல நிற்க வைக்குது. எப்போல்லாம் அது நிற்குதோ அப்போல்லாம் ஒரு தூக்கம் வரும். அது தூக்கம் இல்லை, அது நிஷ்டை. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுதுன்னா, மனமானது ஒடுங்குது. அது நிலச்சி ஒடுங்கி நிற்கல, நிலச்சி ஒடுங்கினேன்னா சமாதி போயிடுவோம். அது அப்பப்போ நமக்கு வந்து ஊட்டுது, இதை தான்ப்பா பார்த்துக்குப்பா, இதுதான் பின்னாடி நடக்க போகுது உனக்கு, பார்த்து உசார் அப்படின்னு குடிச்சிக்கிறோம். அப்போ இங்கே நாம் பாடம் பண்ணக்கூடிய தடுமாறவே கூடாது. புரியுதுங்களா? நமக்கு வர ஒரு ஒரு அனுபவத்தையும் நம்ம பிரித்து 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 பகுத்து பார்க்கணும். இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பிரித்து பார்த்தால் மட்டும்தான் இந்த பாடமும் அதனால் இந்த அனுபவம் ஆன்மீகத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அப்போ மௌனம்ன்றது மனமானது பேசாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் அவர் சொல்கிறார், சொல்லற சும்மா என்ற சும்மா அற என்றாலுமே சொல்ல அறுத்திருப்பான், ஓ வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து. வாக்கும் மனமும், வாக்கும் கிடையாது, வாக்குன்னு பேச்சும் இல்லை சிந்தனையும் இல்லாத ஒரு நிலைக்கு போனால் அன்னைக்கு தான் உன் மனசு சுத்தமாகும். அதுக்கு பேர் தான்ப்பா மௌனம். நான் வாய மொழி நோக்கந்தாலும் என் மனசு அங்கே என்ன ஆச்சு தெரியலையே, இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னா பாடம் பண்ணுற நமக்கே ஓடுது. அங்கேயும் நம்ம யார்கிட்டையும் போய் பேசலை, ஆனால் மனசு பேசினே இருக்குதுல்ல. அப்போ அந்த மனசு பேசக்கூடிய மனசு பேசாமல் இருந்தால் அதுதான் மௌனம். அது எல்லாருக்கும் வாய்க்குமானா? கேரண்டி கிடையாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை நமக்கு இல்லைனாலும் அதுக்காக போராடணும். ஐயோ நமக்கெல்லாம் தகுதி இல்லைங்கன்னு விட்டுட்டு விளக்கிடக்கூடாது. அது எனக்கு கிடைச்சே தீரணும்னு நானே என் வாழ்நாள் ஃபுல்லாக போராடணும். போராடினால் என்னை பார்க்குறேன் இறைவன். இந்த உலகத்துக்கு நான் எப்படி போராடுறேன்னு எதுவுமே தெரியாது, அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தவே முடியாது. அது பார்க்குறதுலாம் இந்த உடம்பை தான் பார்க்கும். இதில் எவ்வளோ நகை போட்டுனுக்குறேன், என்ன போட்டுனுக்குறேன், அவர் கையில் பணம் எவ்வளோக்குதுன்னு உலகம் இங்கே தான் மயங்கும். உள்ளுக்குள்ளே நான் என்னவா இருக்கிறேன், எதை நோக்கி போயின்னுக்குறேன்னு யார் பார்ப்பான்னா இறைவன் மட்டும்தான் பார்ப்பான். அப்போ நமக்கு சாட்சியாக இருக்குது அவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு நான் உண்மையாக இருந்தேன்னா எனக்கு மௌனமானது சித்திக்கும். புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது சாமி. இது நடந்தால் மௌனம்ன்றது என்னன்றது தெரியும். ஆத்மாவுதான்.